பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நம்ம வந்து ஒவ்வொரு தலைப்புல தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். சில வாரங்களாக நம்ம தியானிக்கிற ஒரு டாபிக் என்னன்னா, ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷனுடைய ஸ்வாவங்கள். நிறைய நேரங்கள்ல நம்ம மோசையை குறித்து பார்த்தோம், சில வாரங்கள் ஆபிரகாமை குறித்து பார்த்தோம். நிறைய காரியங்கள் இப்படியே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். இலியா, எலிசா, இவர்கள் ஜெபிக்கிறவங்க, இவங்க வாழ்க்கையில காணப்படுகிற ஸ்வாவங்கள், ஸ்வாப மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரணுமே என்பதற்காக நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். இப்போ நம்ம வந்து இந்த வாரத்தில், அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நான் நினைக்கிறேன், தானியலுடைய வாழ்க்கையில தானியல் ஒரு ஜெபிக்கிறவர். அதாவது மூன்று வேளையும் ரெகுலர் ப்ரேயர் டைம், அவருடைய வாழ்க்கையே ரெகுலர் ப்ரேயர் டைம். என்ன நடக்குதோ, என்ன நடக்கலையோ, என்ன பிரச்சனையோ, என்ன சூழ்நிலையோ, அதை பத்தி கவலை இல்லை. தான் தினம் தோறும் செய்து வருகிறபடியே அவர் மூன்று வேளை ஜெபிக்கிறவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன், ஜெபிக்கிற தேவ மனிதன், அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஸ்வாவங்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. அதன் தொடர்ச்சியாகத்தான் நானும் தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜெபிக்கிறேன்னு சொல்றோம், ஆனால் ஜெபிக்கிறவங்களுடைய ஸ்வாபம் அவங்களில் காணப்படலையே. ஜெபிக்கிறோன்னு சொல்றோம், ஆனால் நமக்கு கோபம் வருகிறது, வாக்குவாதம் பண்ணுகிறோம், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு இருக்கிறது, தேவையில்லாத காரியங்களில் செயல்படுகிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய காணப்படுகிறது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஒரு ஜெபிக்கிற தெய்வ மனிதன்னா அவன் ஸ்வாவங்களில் ஒரு மாற்றம் இருக்கணும், கேரக்டரில் ஒரு மாற்றம் இருக்கணும் என்பதை கர்த்தர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஸோ இந்த நாட்களில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டு வருகிற அந்த காரியங்களை குறித்து நம்ம தியானித்து ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். நாம் தொடர்ந்து தியானிக்கிற ஒரு வசனம் 2 கொரிந்தியர் 6:3. 2 கொரிந்தியர் 6:3 வாசிக்க கேட்போமா? இந்த ஊழியம் குற்றப்படாத படிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு, அதாவது இந்த ஊழியத்துல, ஜப ஊழியத்துல ஒரு குற்றம் உண்டாக கூடாது, இடரல் உண்டாகாதபடிக்கு எவ்விதத்தினாலும் நாங்கள் எங்களை தேவ ஊழியர்களாக விளங்க பண்ணுகிறோம். யாரும் எங்களை பிளேம் பண்ணக்கூடாது, யாரும் எங்களை குற்றம் சாட்டக்கூடாது, அந்த அளவுக்கு நாங்கள் நடக்கணும் என்று பவுல் சொல்லுகிறார். அதை குறித்து தான் நம்ம தொடர்ந்து தானியலை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது வேதத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை தானியல் வாழ்ந்தார். பரிசுத்தம், அது மாத்திரமல்ல, தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தீர்மானத்தில் அவர் உறுதியாக இருந்தார் என்று நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அவருக்கு ஒரு வெளிப்பாடு வரம் உடையவராக, ஜெபிக்கிற தானியல் வெளிப்பாடு வரம் உடையவராக இருந்தார். இன்னும் அவர் தான் மட்டும் ஜெபிக்கலை, பிறரையும் ஜெபிக்கும்படி உற்சாகப்படுத்தினார். பிறரையோடு சேர்ந்து ஜெபிக்கிறவராக இருந்து அவர்களையும் அந்த பங்குல இணைத்தார். தனக்கு மட்டும் ஒரு கிரெடிட் வரணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம தன்னுடைய தோழர்களையும் அவர் இணைத்து கொண்டதை எல்லாம் பார்த்தோம், தொடர்ந்து தியானித்தோம். இன்றைக்கு நம்ம சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் தானியல் தீர்க்க தரிசன புத்தகத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். தானியல்ல இருந்துதான் நாம் சில காரியங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். தானியல் 2:19 வாசிக்க கேட்போமா? 19. பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். அடுத்த வசனம். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. போதும். இங்க பார்க்கும்போது தானியேல் ஜெபம் பண்ணினான். எதற்காக உங்களுக்கு தெரியும்? மறைபொருளை வெளிப்படுத்துவதற்காக தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த பொழுது ஆண்டவர் அந்த மறைபொருளை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின உடனே இவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினான். ஆமேன், ஹல்லேலூயா. அவரை துதித்தார், அவரை ஸ்தோத்திரித்தார். 23 வாசிப்போம். 23. என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும்
வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்றான். ஆமேன், ஹல்லேலூயா. ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். ஜபம் பண்ணுவோம், நம்ம நிறைய நேரங்களில் ஜோம் பண்ணுவோம், ஆண்டவரே இந்த காரியத்தில் எங்களுக்கு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி. அற்புதம் செஞ்ச உடனே இப்போ இந்த இதில் இதே மாதிரி ஒரு மறைப்பொருள் ஆண்டவர் வெளிப்படுத்தினா, வெளிப்படுத்தப்பட்ட உடனே நம்ம என்ன செய்வோம்? ஓடி போய் ராஜாவினிடத்தில் சொல்றதுக்கு ஓடுவோம், அல்லது ஞானிகளிடத்துல போய் ஆண்டவர் எனக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்திட்டார்னு ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்துட்டார் அப்படின்னு பெருமையா சொல்றதுக்கு ஓடி அந்த மறைப்பொருளை அங்க கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு பார்த்திருப்போம். ஆனா தானியலை பார்க்கும் பொழுது அவன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிக்கிற மனிதன் துதிக்கிறவனாய் இருப்பான். ஆமேன். ஜெபிக்கிற மனிதன் அற்புதங்கள் கிடைத்த உடனே நன்றி இல்லாத மனிதனா இருக்க மாட்டான், நன்றி உள்ள துதிக்கிற ஒரு மனிதனா இருப்பான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்துல வந்த பொழுது 10 பேரையும் சுகமாக்கினார். 10 பேரை போறாங்க, போற வழியில சுகமாயிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான் சுகமானதை கண்டு திரும்பி வந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்த வந்தானே அல்லாமல் மற்ற 9 பேரும் அப்படியே போயிட்டாங்க. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று அவர் கேட்கிறதுல இருந்து நிறைய பேர் ஜபத்துக்கு நிறைய பேர் வருவாங்க, ஆனா துதிக்கு கொஞ்ச பேர் தான் வருவாங்க என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இன்றைக்கு நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்கிறது? நம்ம ஜெபிக்கிறோம், நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆனால் நம்முடைய நன்றி செலுத்துகிற காரியம் எந்த அளவு இருக்கிறது? ஏசாயாவில் ஆண்டவர் நம்மை எதற்காக உருவாக்கினார் என்றால், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்ம மேலே ஒரு எதிர்பார்ப்போடு, நாம் அவரை துதிப்போம் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் கர்த்தர் நம்மை உருவாக்கினார். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? துதிக்கிறவர்களா இருக்கிறோமா? நன்றி செலுத்துறவர்களா இருக்கிறோமா? அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அவர் துதியை, ஸ்தோத்திரத்தை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த தானியல் மூலமாக கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? நாம் அவரை துதிக்க வேண்டும். ஜெபிக்கிறோம், நிறைய ஜப குறிப்புகள், அதாவது நீங்க இப்ப ஜபம், நம்முடைய பிரேயரை, நீங்க பிரேயர் செஷனை நீங்க கொஞ்சம் எடுத்து பாருங்க, உங்கள் ஒவ்வொருடைய ஜப நேரத்தை, அதுல அந்த பிரேயர் டைம்ல ஸ்தோத்திரம் அதிகமா இருக்குதா, நன்றி அதிகமா இருக்குதா, ஆராதனை அதிகமா இருக்குதா, அல்லது ஜப குறிப்புகள் அதிகமா இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஜெபிக்கிறவர்களா இருந்தால் கண்டிப்பா ஜெபிச்சுட்டே போறவங்களா இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கணும், அவரை துதிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஆமேன். யோசபாத் ராஜா ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார், எல்லாரும் கூடி உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணாங்க. ஒரு இக்கட்டு வந்த பொழுது, ஒரு ஆபத்து வந்த பொழுது எல்லாரும் கூடி ஜோம் பண்ணாங்க, ஜபம் பண்ணி விட்டு ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தாங்க. துதித்த உடனே ஒரு பெரிய விடுதலை கிடைத்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கொள்ளை பொருள் கிடைக்கிறது. 3 நாளாய் அவர்கள் கொள்ளையிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 4 நாளில் அவங்க பெராக்காவுக்கு வந்துட்டாங்க. பெராக்கானா என்ன இடம் தெரியுமா? கர்த்தரை கொண்டாடுகிற இடம். ஆமேன், ஹல்லேலூயா. பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று கொண்டாடுவோம் என்று பாடல் இருக்கு இல்லையா? அப்போ உண்மையிலே நம்ம துதிக்கணும், அவரை ஸ்தோத்திரிக்கணும். அற்புதம் நடந்த பிறகு கண்டிப்பா நாம் ஆண்டவரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் கூட அப்படிதான், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் என் தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், புகழுகிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில ஆண்டவரை துதிக்கிற துதி எவ்வளவு நேரம் இருக்கிறது? ஏற்கனவே ஒரு கதை சொல்லி இருக்கிறேன், திரும்ப எனக்கு ஞாபகம் வர்றதுனால நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 2 ஏஞ்சல் அவங்க வந்து இருந்தாங்களாம் உலகத்துல, பூமியில. ஒரு ஏஞ்சல் என்ன செஞ்சாரா, ஒரு பேஸ்கட் நிறைய, அவர் வந்து அவருடைய பேஸ்கெட், 2 பேரும் பேஸ்கெட் வச்சிருந்தாங்களாம். ஒரு பேஸ்கெட் பேர் வந்து பிரேயர், இன்னொரு பேஸ்கெட் நேம் வந்து பிரைஸ். அப்போ அந்த பிரேயருங்கிற பேஸ்கெட்டை வச்சிருந்த ஏஞ்சல் டக்கு 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 டக்குன்னு மேலே போறதும் வர்றதும் மேலே போறதும் வர்றதுமா இருந்தாராம்.
ஏன்னா அவருடைய அந்த பேஸ்கெட் வந்து எப்போ பார்த்தாலும் ஃபுல்லாயிட்டே இருந்துச்சான். ஆனால் ப்ரைஸ்ங்கிற பேஸ்கெட் வச்சுருந்த அந்த ஏஞ்சல் அமைதியாக உட்காந்துருந்தாராம். ஏன்னா அந்த பேஸ்கெட் ஃபுல்லே ஆகலையாம். அப்போது இந்த ஒரு மனிதர் வந்து கேட்டாங்களே, என்னப்பா அவர் ஓடிக்கிட்டே இருக்காரு, நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்க, என்னோடனே அவருக்கு ஜபக்குறிப்பு வந்துகிட்டே இருக்கு, ஜபக்குறிப்பை கொண்டு கொண்டு தேவ சமூகத்துக்கு கொண்டுட்டு போயிட்டே இருக்கிறாரு, நிரம்பிடுது ஜபக்குறிப்பு, ஆனால் எனக்கு பிரைஸ் நிரம்பவே மாட்டேங்குது, நன்றியே செலுத்துறதில்லை இந்த மனிதர்கள், எப்போ பார்த்தாலும் ஜபக்குறிப்பு தான் அப்படின்னு சொன்னாராம். இது கொஞ்சம் யோசித்து பார்த்தா உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படி தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா, ஜெபிக்கிறவன் துதிக்கிறவனாயும் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு ஜெபம் தேவ சந்நிதிக்கு எட்டுகுதோ அதே அளவுக்கு துதியும் தேவனுடைய சந்நிதிக்கு வரணும். ஒரு பக்கம் துதி, இன்னொரு பக்கம் ஆண்டவரை ஆராதிப்பது. தானியேல் 6 திருப்பிக் கொள்ளுங்கள், 20 வாசிப்போம். தானியேல் 6:20. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை கேட்டான். ஆமென், ஹல்லேலூயா. ஆராதிக்கிற தேவன், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். ஆராதனை என்று சொல்லும் பொழுது 2 காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒன்று, ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுவது, ஆண்டவரை மகிமைப்படுத்துவது, ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவரை ஆராதிப்பது. இன்னொரு பக்கம் ஆண்டவருக்கு சேவிப்பது, ஆண்டவருக்கு சர்வ் பண்ணுவது, அதாவது ஆண்டவருக்கு அவர் தன்னால் இயன்ற ஊழியங்களை செய்வது என்று அடையாளம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ராஜா சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன். இதுலேருந்து நம்ம புரிந்து கொள்ளுகிற காரியம் என்னன்னா, தானியேல் 3 ஜெபித்தான், அதே போல இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்தான். 1 Thessalonians நினைக்கிறேன், அதில் ஒரு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, எப்பொழுதும் நீங்கள் தேவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், அதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் தேவனை, தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஆமென். தேவனுடைய சித்தமே என்ன தெரியுமா, கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிப்பது, இடைவிடாமல் துதிப்பது, இடைவிடாமல் அவரை கனப்படுத்துவது, இடைவிடாமல் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஜெபிக்கிற மனிதனால தான் கர்த்தரை ஆராதிக்க முடியும், ஜெபிக்கிற மனிதர்களால தான் கர்த்தரை துதிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபிக்காதவர்கள் அழுது கொண்டே இருப்பாங்க, துதிக்க மாட்டாங்க, முறுமுறுத்து கொண்டே இருப்பாங்க, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி கொண்டே இருப்பாங்க. ஆனால் ஜெபிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, கர்த்தர் எனக்காக, கர்த்தர் கண்டிப்பாக யாவற்றை செய்து முடிப்பார், கர்த்தரை நான் துதிக்கிறேன். உடனே அற்புதம் நடந்த உடனே என்ன சொல்லுவாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் செஞ்சிட்டார், எனக்கு அற்புதங்களை செஞ்சிட்டார் என்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜபிக்கிற நாம் எந்த அளவுக்கு துதிக்கிறோம், துதிக்கிறோமா, அவரை ஆராதிக்கிறோமா என்று உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து துதி பலிகளை அவர் எதிர்பார்க்கிறார், நன்றி பலிகளை எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆமேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிக்கணும். துதிக்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன தெரியுமா, முறுமுறுப்பு. ஜெபிக்காதவர்கள் முறுமுறுப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு பிரச்சனை வரும் பொழுதும் அவர்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதற்கு பதிலாக அவர்கள் முறுமுறுத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், முறுமுறுத்தா கூட அவங்களுக்கு கூட அற்புதங்களை செய்தவர். ஸோ அப்போ துதிக்கும் பொழுது இன்னும் நிறைய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆமேன். ஸோ இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் கேளுங்க, என்னுடைய ஸ்வாபத்தில் ஒரு மாற்றம் வேணும் ஆண்டவரே, நீங்கள் செய்கிற நன்மைகளை நினைத்து நினைத்து நன்றி செலுத்தணுமே தவிர செய்யாத காரியங்களுக்காக நாங்கள் முறுமுறுக்கக்கூடாது, தடையான காரியங்களுக்காக முறுமுறுக்கக்கூடாது என்று நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. அடுத்ததாக இந்த தானியேலுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஸ்வாபத்தில் மற்றொரு காரியம், தானியேல் 5:17 வாசிக்க கேட்போம். தானியேல் 5:17. அப்பொழுது தானியேல் ராஜா சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும், இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன்.
இ ந ் த இடத்திலே நம்ம பார்க்கிறோம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம் பாபிலோன் ராஜா அந்த ஆண்டவருடைய ஆலயத்தின் பொற்பாத்திரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து அவர் யூஸ் பண்ணிட்டே இருக்கும் பொழுது அதை வைத்து அவர் அவர் விக்கிரகங்களை எல்லாம் புகழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அப்பொழுது ஒரு கையிருப்பு தோன்றி மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்று எழுதியது. இந்த எழுத்தை வாசிக்கிறதுக்கு இவருக்கு தெரியலை, இதனுடைய அர்த்தமும் அவருக்கு தெரியலை. அப்பொழுது தான் ராஜஸ்ரீ சொல்லுகிறார், நம்ம தேசத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார், தானியேல் என்ற ஒரு மனிதர், உன்னுடைய தகப்பனாருக்கெல்லாம் மறைப்பொருளை வெளிப்படுத்தினவர் என்று சொன்ன பொழுது அவரை அழைத்து கொண்டு வந்து உனக்கு நான் நிறைய வெகுமானம் தருகிறேன், நீ இந்த கருகலான பொருளை எனக்கு வெளிப்படுத்தி கொடுப்பாயா என்று சொன்ன பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை பார்த்தீங்களா, உன்னுடைய வெகுமானங்கள் உம்மிடத்தில் இருக்கட்டும், அதை வேற யாருக்காவது கொடுங்க, அந்த பரிசை யாருக்காவது கொடுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சர பணியும் தரிப்பிக்கப்பட்டு ராஜ்யத்தில் மூன்றாவது அதிபதியாய் உன்னை உயர்த்துவேன்னு சொல்கிறார் நீ எழுத்த வாஸ்தா. ஆனால் இவர் சொல்கிறாரு, வெகுமானம்லாம் உங்களிடத்தில் இருக்கும், யாருக்காவது குடியா, ஆனால் நான் ஆண்டவரிடத்திலிருந்து இந்த வார்த்தையை கேட்டு உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஸோ ஜெபிக்கிற ஒரு மனிதன் பொருளாசை இல்லாதவனாய் இருப்பான். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பண ஆசை, பொருளாசை, அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை சேர்க்கணும், இதை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள நிறைய இருக்குமே ஆனால் நீங்கள் ஜெபிக்கிறவர்கள் கிடையாது. ஜெபிக்கிறவர்கள் கிடையாது. ஜெபிக்கிறவங்க வீணான பொருட்களை வாங்கி ஆசைப்படவே மாட்டாங்க, குவித்து கொண்டே இருக்க மாட்டாங்க, பண ஆசை அவங்களுக்கு இருக்காது. தேவையில்லாத இப்படிப்பட்ட ஆசைகள், அதாவது பண ஆசைனாலே அது பொருளாசை என்ற விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இன்னைக்கு உங்களை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்களேன், உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்குது? நீங்கள் ஜெபிக்கிறவங்க தானா? ஜெபிக்கிறவங்க உங்களுக்கு இந்த ஆசை இருக்குன்னா கொஞ்சம் உங்கள் ஜெப வாழ்க்கையை செக் பண்ணி பார்க்கணும். ஜெபிக்கிறவங்களுக்குள்ளே இந்த பண ஆசை இருக்கவே இருக்காது. ஆமேன். இதுக்கு நல்ல ஒரு அடையாளம் எலிசா தீர்க்கதரிசி. எலிசா தீர்க்கதரிசி இடத்துல நாகமான் வருகிறான். நாகமான் வந்து சுகமடையணும் என்று சொன்ன பொழுது யோர்தானில் 7 முறை ஸ்நானம் பண்ணு என்று சொல்லுகிறார். ஸ்நானம் பண்ணி நல்ல ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்ட உடனே அவர் ஓடி வந்து இங்கே வந்து விழுந்து, நான் எல்லா பரிசு தாரேன், அதை தாரேன், இதை தாரேன், இதை தாரேன் என்று நிறைய பொருட்கள் அடுக்கிறான். அப்போ எலியா எலிசா என்ன சொன்னார் பார்த்தீங்களா, ஒன்று கூட எனக்கு தேவையில்லை, ஒரு பொருள் எனக்கு தேவையில்லை, நீ திரும்பி போ என்று சொல்லிவிட்டார். காரணம், எலிசா ஜெபிக்கிற ஒரு மனிதன். ஆமே, நம்ம ஏற்கனவே கடந்த வாரத்தில் எலிசாவை குறித்து பார்த்தோம் இல்லையா, ஜெபிக்கிற மனிதர். அவருக்குள்ளே அந்த பொருளாசை இல்லை, பண ஆசை இல்லை, ஆனால் அவர் கூட தான் இருந்தார் கேயாசி. ஆனால் அவர் ஜெபிச்சாரா இல்லையா தெரியல. ஏன்னா அவங்க சுற்றி நிறைய பேர் வந்த பொழுது, இராணுவம் வந்த பொழுதெல்லாம் எலிசா ஜெபிக்கிறவராக இருக்கிறார். கேயாசி சொல்லுகிறார், ரொம்ப எல்லாரும் சுற்றி வந்திருக்கிறாங்களேன்னு சொல்லும் பொழுது தான் ஆண்டவர் வந்து கண்களை திறக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறார். எலிசானாலே ஜெபிக்கிற ஒரு மனிதர், எலியாவும் ஜெபிக்கிறவர், எலியாவோடு கூட இருந்த எலிசாவும் ஜெபிக்கிறவர், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஜெபித்து ஜெபித்து அற்புதங்களை மக்களுக்கு வாங்கி கொடுத்தவர். ஆனால் எலிசா கூடவே இருந்த கேயாசி ஜெபிக்கிறவனாக நமக்கு தெரியல, ஒரு இடத்துல கூட அவர் ஜெபித்தாரான்னு நமக்கு தெரியல. ஆனால் அவருக்குள்ளே பண ஆசை நிறைய இருந்ததுனால நாகமானிடத்தில் ஓடி போய் பணத்தை கொடு, பணத்தை கொடுன்னு கேட்டு வாங்கினான். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்ன தெரியுமா, நம்ம ஜெபிக்கிறவங்களா இருந்தா பண ஆசை நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. தானியேல் ஜெபிக்கிறவனாய் இருந்ததினால அவருக்கு பரிசுகள் வெகுமானங்கள் கொடுக்கப்பட்டால் கூட அதை கூட வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டான். ஆனால் இன்னைக்கு லஞ்சம் வாங்குகிற எத்தனை ஜெபிக்கிறவங்க இருக்காங்க தெரியுமா? சர்ச்சில் பெரிய லீடராக இருப்பாங்க, ஜெபிக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஆஃபீஸில் போய் பார்த்தா அவருக்கு இருக்கிற பேரே வேறு தான். சர்ச்சில் ஒரு பெரிய பேர், ஜெபிக்கிற மனிதன், ஆனால் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குறவர், வெகுமானம் வாங்குறவர், அன்பளிப்பு வாங்குறவர் இல்லையா?
இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய சுபாவத்தில் ஒரு மாற்றம் வரணும்னா இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரிடத்தில் கேட்கணும். இந்த பொருள் ஆசை வேண்டாம் ஆண்டவரே, பண ஆசை வேண்டாம் ஆண்டவரே. நான் கேட்குறேன், பணத்தை வாங்கி வாங்கி வாங்கி, பொருளை வாங்கி வாங்கி வாங்கி, புடவையை வாங்கி வாங்கி வாங்கி, துணிமணிகளை வாங்கி வாங்கி, என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்? எத்தனை முறை கட்ட போகிறோம், எத்தனை முறை அது யூஸ் ஆக போகுது? பொருட்களை வாங்கி நாலு நாளைக்கு அதை பார்ப்போம், அஞ்சாவது நாள் அது வேஸ்ட். நிறைய பொருட்கள் வீட்டில் இருக்கும், ஒரு வருஷத்துக்கு மேலே அது யூஸே ஆயிருக்காது இல்லையா? இப்படி நிறைய பொருட்கள். இதுக்கு பதிலாக நம்ம அந்த பொருளை வாங்குறதுக்கு பதிலாக வேறு நல்ல காரியத்துக்கு அந்த பணத்தை செலவு பண்ணலாமே. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு பொருள் ஆசை உடையவர்களாக இருப்பீர்களே ஆனால், இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க, அப்பா நான் உண்மையிலே ஜெபிக்கிறவளா, உண்மையிலே ஜெபிக்கிறவனா? ஜெபித்தா தானியல் போல தானே நான் இருக்கணும், ஏன் என் சுபாவத்தில் மாற்றம் இல்லை? யோசேப்புடைய வாழ்க்கையில் கூட பாருங்களேன், அவர் ஜெபிக்கிறவனாக இருந்தார், தேவனோடு இருக்கிறவராக இருந்தார், கத்தர் கூட இருக்கிறவராக இருந்தார். அப்போ அந்த நாட்களில் பார்வோன் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டார். யாருக்கு கொடுத்துட்டாரு? யோசேப்புக்கு. ஆனால் இந்த யோசேப்பு எந்த பொருளையும் தனக்கென்று வாங்கலை, தனக்கென்று சேர்க்கலை. நிலத்தெல்லாம் வாங்கி வாங்கி தானியங்களை கொடுக்கும் பொழுது அதில் ஒரு 10-15 ஏக்கர் நிலம் யோசேப்புக்கு எழுதியிருக்கலாமே, யோசேப்பு பேருக்கு எழுதியிருக்கலாமே, ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டார் பார்வோன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த நிலங்களை எல்லாம் பார்வோன் பேருக்கு அவர் எழுதி வாங்கினார். ஜனங்களிடத்திலிருந்து வாங்கி அதை பார்வோன் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுகிறார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்க, எவ்வளோ பேர் நிலங்களை சுருட்டிடுறாங்க, சர்ச் நிலங்களை சுருட்டுறாங்க. நிறைய பேர் அந்த ஒரடி நிலம் குடும்பத்தில் கூட பார்த்தா ஒரு பண ஆசைனால ஜெபிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் தம்பிமாருக்கு சேர வேண்டியதை கொடுக்க மாட்டாங்க, அண்ணன் தம்பிக்கு சேர வேண்டியதை பிரித்து கொடுக்க மாட்டாங்க. அதில் ஏதாவது நிலத்தை தனக்கு எடுக்கலாமா? ஒரடி நிலம், ஒரடி நிலம் கூட விட்டு கொடுக்காத எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறாங்களே. ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் இல்லையா? நம்ம ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட பொருள் ஆசை, நில ஆசை, மண் ஆசை இல்லையா, உலகத்துக்குரிய ஆசை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா, இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல பேசுகிற காரியம் இந்த பொருள் ஆசையை தூக்கி வீச வேண்டும். ஆமென். ஜோம் பண்ணுங்க, ஆண்டவரிடத்துல ஜோம் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒரு நிமிஷம் ஆண்டவரிடத்துல கேட்க போகிறோம், ஆண்டவரே இந்த பொருள் ஆசை ஆகிய விக்கிரக ஆராதனை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. எல்லாரும் கேட்கலாமா? அன்மீன் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும் அப்பா, ஜெபிக்கிற எங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட பொருள் ஆசை வேண்டாம், இந்த விக்கிரக ஆராதனை வேண்டாம், நில ஆசை வேண்டாம், மண்ணாசை வேண்டாம், பொன்னாசை வேண்டாம், உலக ஆசை வேண்டாம் ஆண்டவரே, உலக சிற்றின்பங்கள் வேண்டாம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். இப்படி யாரெல்லாம் உம்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ அவர்களை ஆசீர்வதிங்க அப்பா, இன்னும் ஜபாவினால நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தீமோத்தேயுவுக்கு பவுல் நிருபத்தை எழுதும் பொழுது அவர் 1 தீமோத்தேயு 6:10 சொல்லுகிறார், பொருளாசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது, இதை விட்டு விலகணும்னு சொல்லுகிறார். ஆனால் 2 தீமோத்தேயு 4:10 சொல்லுகிறார், தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, பிரபஞ்சன்னா உலகம், ஆசை வச்சு அவன் விசுவாசத்தை விட்டே ஓடி போயிட்டான். பிரியமானவர்களே, பண ஆசை நமக்குள்ளே வரும் பொழுது, பொருள் ஆசை நமக்குள்ளே வரும் பொழுது அது விசுவாசத்தை விட்டு நம்மை வழி விலகி போக பண்ணிவிடும். ஆகவே ஜெபிக்கிற பிள்ளைங்க இந்த காரியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து, ஆண்டவரே என்னுடைய சுபாவம், இந்த சுபாவம் எனக்கு வேண்டாம், பொருள் ஆசை, ஆண்டவரே பிரபஞ்சத்தின் மேல் ஆசை, பண ஆசை, உலக பொருள் மேலே ஆசை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்கள் போதும், விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் நமக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிருமே. ஆண்டவரிடத்தில் கேட்டால், விசுவாசத்தோடு கேட்டால் எல்லாமே நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் அல்லவா? ஆகவே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சுபாவங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். தானியேல் 2:21-22 வாசிப்போம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரே ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர்,
இருளில் இருக்கிறதை அவர் அறிவார் வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். ஆமேன். இங்கே பார்க்கிறோம் தானியேல் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரோட நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவர் சொல்லுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். 21 ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர், அறிவாளிகளுக்கு அறிவை கொடுக்கிறவர். அடுத்த வசனம் பார்க்கும் பொழுது அவர்தான் ஆழம், மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர், இருள இருக்கிறதை கூட அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். இந்த ரெண்டு வசனங்களையும் வாசித்த பொழுது ஆண்டவர் என் உள்ளத்திலே உணர்த்தின காரியம் என்ன தெரியுமா? ஒரு ஜெபிக்கிற மனிதனுக்கு ஆண்டவரை குறித்த அறிவு இருக்கும். ஆமே. ஆண்டவரை குறித்த ஒரு அறிவு அவனுக்கு உண்டு, அவனுக்கு தெரியும். ஒரு ஜெபிக்கிறவனுக்கு தெரியும் கர்த்தர் காலங்களை மாற்றுகிறவர். அப்போ அப்படி தெரிஞ்சா ஜெபிச்சுட்டு புலம்ப மாட்டாங்க இல்லையா? என்னைக்கு செய்வாரோ, எப்ப செய்வாரோ, யாருக்கு செய்வாரோ, புலம்ப மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் அவர் காலங்களை வைத்திருக்கிறார், சமயங்களை மாற்றுகிறவர், குறித்த காலத்தில் எல்லாவற்றையும் செய்கிறவர், நமக்குன்னு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். ஆமேன். அவர் நம்மை உயர்த்துகிறதுக்குன்னு ஒரு ஏற்ற காலம் வைத்திருக்கிறார். இது யாருக்கு தெரியும்? ஜெபிக்கிறவனுக்கு தெரியும். அடுத்தது, ஐயோ நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கையில என் கீழா நடக்குதே, என்னை ஆண்டவர் உயர்த்த மாட்டாரா, அப்படி புலம்ப மாட்டாங்க ஜெபிக்கிறவங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ராஜாக்களை தள்ளுகிறவர் அவர் தான், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரும் அவர் தான், பிரபுக்களை தூக்கி உட்கார வைக்கிறவரும் அவர் தான், குப்பையிலிருந்து தூக்குறவரும் அவர் தான்னு ஜெபிக்கிறவங்களுக்கு தெரியும். ஆமேன், ஹாலேலூயா. மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறது அவர் தானே. அவருக்கு தெரிஞ்சதுனால தான் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். இருள் இருள்ள இருக்கிறது கூட அவருக்கு தெரியும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு என் வாழ்க்கை இருளா இருக்குது, யார் தான் என்னைய கரை சேர்ப்பாங்களோ அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா ஜெபிக்கிற பிள்ளைங்க அப்படி சொல்ல மாட்டாங்க, இருளா இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. இருளிலும் ஆண்டவர் என்னை நடத்துவார், இருளிலும் அவர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். இருளா இருந்தாலும், என் காரியங்கள் இருளா இருந்தாலும் அவருக்கு எல்லாமே தெரியும், அவர் என்னை நடத்துவார். ஆமே, ஹாலேலூயா. அப்போ ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைங்க அவரை கம்ப்ளீட்டா அறிந்த பிள்ளைங்களா இருப்பாங்க, அவருடைய ஸ்வாபங்களை அறிந்தவர்களா இருப்பாங்க. அதனால எதிர்மறையான காரியங்களை பேச மாட்டாங்க, அவிசுவாசமா இருக்க மாட்டாங்க, கர்த்தருக்குள் தைரியமா இருப்பாங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பாங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாச வார்த்தை பேசுறவங்களா இருப்பாங்க. அவரை குறித்த அறிவு அவங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஏன் நம்ம புலம்புறோம், ஜெபம் பண்றோம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம புலம்புறோம்னா அவரை குறித்த நமக்கு அறிவு இல்லை. ஜெபிக்க 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 ரொம்ப க்ளோஸா பழக 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 அவர்களை குறித்த அறிவு நமக்கு வருது. உண்மையிலே பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும் கணவன் மனைவி ஒரு திருமண அன்று அவங்களுக்கு ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரியவே தெரியாது. ஆனா திருமணம் ஆன பிறகு ரெண்டு பேர் ஒருவர் ஒருவர் பேச 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 அவன் ஒருவரை பற்றி ஒருவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆனா நிறைய குடும்பங்கள்ல ஏன் பிரச்சனை அப்படின்னா அவங்க பேசுறதே இல்லை, ஒருவரோட ஒருவர் மனம் விட்டு பேசுறதே இல்லை. அதனாலதான் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரியாததுனால அங்க பிரச்சனைகளும் போராட்டங்களும் கூக்குரலும் சண்டைகளும் வாக்குவாதங்களும் வருகிறது. அதே மாதிரிதான் ஆண்டவரோடு பேச பேச, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க 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 அவருடைய ஸ்வாபங்கள் நமக்கு தெரியும், அவருடைய அவரை பற்றி நமக்கு தெரியும், அவர் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரியும். அதே மாதிரி ஆண்டவர் நம்மோடு பேச பேச, அதுதான் வேத வசனங்கள் மூலமாய் கர்த்தர் பேசுவார், இப்படி ஜெப நேரத்துல பேசுவார். அவர் பேச 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 அவரை பற்றி நமக்கு தெரியும், நம்மளை பற்றி அவருக்கு தெரியும். ஆமேன். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? ஜெபிக்கிற மனிதன் ஆண்டவரை குறித்த அறிவு உடையவராய் இருப்பான். ஆமேன். ஆபிரகாமை குறித்து நம்ம பார்த்தா ஆபிரகாமை ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு அவர் சொல்லுவாரு, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். ஆமேன், ஹாலேலூயா. தாவீதை பார்த்து ஆண்டவர் எப்படிப்பட்டவர் கேட்டு அவர் சொல்லுவார், ஆட்டு மந்தையில கடந்த எங்களை உயர்த்துகிறவர், பிரபுக்களை புழுதியிலிருந்து சிறியவனை தூக்கி எடுக்கிறவர், பிரபுக்களோடு உட்கார வைக்கிறவர், சிங்காசனத்துல உட்கார வைக்கிறவர். அது மாத்திரமல்ல, பாவி என்றாலும்
என்னை தள்ளி விடாமல் அவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர், என்னை என்னோடு கூட அன்பு செலுத்துகிறவர் என்று தாவீது சொல்வார் இல்லையா. ஒவ்வொரு தேவ மனிதர்களுக்கும் அவரை அறிகிற அறிவு இருந்தது. அவரோடு நெருங்கி பழக பழக பழக, ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, அவர் நம்மோடு பேச 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 அவரை குறித்த அறிவு நமக்குள்ள இருக்கணும். ஒருவேளை அவரை குறித்த அறிவு இன்னும் இல்லைனா பாருங்க, தானியேலுக்குள்ள 2 அதிகாரத்துல பாக்குறோம் அவருக்கு ஆண்டவரை குறித்த அறிவு இருக்கிறது. அதே வேளையில 10 அதிகாரத்துக்கு திரும்பி வாங்க எல்லாரும். தானியேல் 10:12 வாசிக்கலாமா? அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. ஆமென். இங்க பார்க்கிறோம், அறிவை அடைகிறதுக்காக, ஆண்டவரை குறித்த அறிவை அடைகிறதுக்காக அவர் தன்னுடைய மனதை தேவனுக்கு முன்பாக செலுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென். 2 அதிகாரத்தில் அவரை குறித்த அறிவு இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு வாஞ்சை, இன்னும் நான் ஆண்டவர் அறியணும், இன்னும் நான் கிட்டி சேரணும், இன்னும் நான் நெருங்கணும் அப்படிங்கிற வாஞ்சை இருந்ததுனால தான் அவர் என்ன செய்கிறார், இன்னும் உங்களை பற்றி அறியணும் ஆண்டவரே என்று மனதை செலுத்துகிறார், ஜெபிக்க ஆரம்பிக்கிறார், தன்னுடைய தன்னை சிறுமைப்படுத்துகிறார் தேவனுக்கு முன்பாக. எப்பொழுதுமே நம்மளை நம்ம தான் பெரிய ஆளு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு பெருமை இருந்துச்சுனாலே ஆண்டவரை குறித்து அறிய முடியாது. உலக பிரகாரமாகவே எனக்கு எல்லாம் தெரியும்னா எதுவுமே நம்ம அறிந்து கொள்ள முடியாது. அறிந்து கொள்வதற்கு மனதையும் செலுத்த மாட்டான். ஏன்னா எனக்கு தான் தெரியுமே, அது தெரியுமா, ஆ எனக்கு தெரியுமே, அங்கே போக தெரியுமா, எனக்கு தெரியுமே, எல்லாம் தெரியுமே. பிறகு கொண்டு போய் போங்கன்னு விட்டாதான் தெரியும், உங்களுக்கு வழி தெரியுமா தெரியாதா, இது தெரியுமா தெரியாதான்னு அப்புறம் தான் தெரியும். ஆனால் இன்னைக்குள்ள ஜெனரேஷனுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியும், அது தெரியும், இதை தெரியும், இது இப்படி தான், உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அந்த காலத்து பிள்ளைங்க, அந்த காலத்து ஆட்கள். ஆனால் தானியேல் கூட முற்றும் அறிந்தவர் தான், ஆனால் அவர் கூட இன்னும் உங்களை நெருங்கணும் ஆண்டவரே, இன்னும் உங்களை கிட்டி சேரணும், இன்னும் உங்களை அறியணும் என்று சொல்லி தேவனுடைய பாதத்தில் அவர் இன்னும் தன்னுடைய இருதயத்தை மனதை செலுத்துகிறார், சிறுமைப்படுத்துகிறார், தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். ஆமே. அப்போ ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனிதன் எப்படி இருப்பான், ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், இன்னும் அறியணும், அதற்காக என்னை கம்ப்ளீட்டாக அவனுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறவனாய் இருப்பான், தேவனை பற்றி அறிந்து கொள்ள ஆவலுடையவனாய் இருப்பான். ஆமே. இன்னைக்கு நீ ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இன்னும் நான் உங்களை அறியணும், ஆண்டவரே உங்களை குறித்து அறிவை கொடுங்க ராஜா, அதிகம் அதிகமாய் உம்மை அறிந்து கொள்ளட்டும் அப்பா, உமக்குள் சந்தோஷமாய் தைரியமாய் இருக்கட்டும் கர்த்தாவே. நீ திடப்படுத்துகிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களை தாங்குகிறவர், எங்களை ஏந்துகிறவர், எங்களை தப்புவிக்கிறவர் அப்பா. அப்படிப்பட்ட அறிவு ஆண்டவர் எங்களுக்குள்ளே அதிகமாய் வரவும், உம்மை நாங்கள் சார்ந்து கொள்ளவும், உத்தாசிவர் பர்வதத்தை நோக்கி பார்க்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, ஜெபிக்கிற ஒரு தானியேலுடைய ஸ்வாபங்களை குறித்து நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் இல்லையா. ஜெபிக்கிறவன் கர்த்தரை துதிக்கிறவனாக இருப்பான், ஜெபிக்கிறவன் கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்கிறவனாக இருப்பான், ஜெபிக்கிறவன் பொருளாசை இல்லாதவனாய் இருப்பான், ஜெபிக்கிறவனுக்குள்ளே தேவனை குறித்த அறிவு இருக்கும், ஜெபிக்கிறவன் தேவனை இன்னும் அறியணும், இன்னும் அறியணும், கர்த்தரை அறிந்து கொள்ளணும் என்கிறதிலேயே தன்னுடைய மனதை செலுத்துகிறவனாய் இருப்பான். அதற்காக தேவனுடைய சமூகத்திலே தன்னை சிறுமைப்படுத்தி உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவனாய் இருப்பான். எஸ்ராவை குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவரை அறிவதற்கும் தன்னுடைய பிள்ளைகள் காரியத்தை அறிவதற்கும் தன்னை சிறுமைப்படுத்தி உபவாசம் பண்ணினான் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஸ்வாவங்களை பெற்றுக்கொள்ளணும். ஜெபிக்கிறவன் பைபிள் வாசிப்பான் இல்லையா, பைபிள் வாசித்தாதான் ஆண்டவரை பத்தி தெரியும். அப்ப அதிகம் அதிகமாக அந்த அறிவை, ஆண்டவரை குறித்த அறிவு எப்படி வரும்னா பைபிள் மூலமா தான் வரும். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை நான் எனக்கு ஞாபகத்துக்கு வர்றதுனால நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 பேதுரு 3:4 வாசிக்கலாமா? தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி
இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருள் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரை அறிகிற அறிவினாலே தேவ பக்திக்குள்ள எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய திவ்ய வல்லமை, அவருடைய டிவைன் பவர் நமக்கு கத்தர் கொடுக்கிறார். ஜெபிக்கும் பொழுது அவரை அறிகிற அறிவை கொடுக்கிறார். அவரை அறிகிற அறிவு நமக்குள்ளே இறங்கி வருகிறது. அதனால இந்த கேட்டுக்கு, இந்த உலகத்துக்கு தப்பித்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அவருடைய திவ்ய ஸ்வாவங்களுக்கு பங்குள்ளவர்களாக மாறுவதற்கான வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். அவரை அறிகிற அறிவினாலே இந்த உலகத்தின் கேட்டுக்கு நம்ம தப்பி ஜீவனுக்கு நம்ம பங்காளிகளாய் மாற முடியும். அவரை அறிகிற அறிவினாலே அவருடைய திவ்ய ஸ்வாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற முடியும். ஆமேன். ஸோ ஜெபிக்கிறவர்கள் அவரை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட்டிருப்பார்கள். இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். நேரமாகி கொண்டிருக்கிறது, நம்ம ஜெபித்து முடிக்கணும். தானியேல் 2:22 வசனமும் 28 வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். தானியேல் 2:22-28. அவரே ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், போதும். இதுல பார்க்கிறோம், இந்த தானியேலுக்கு தெரிஞ்சது அவர்தான் மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறவர் என்கிற ஒரு அறிவு இருந்ததுனால வேதத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். அந்த நேபுகாத் நேச்சார் வந்து, நீ இந்த மறைபொருளை எனக்கு வெளிப்படுத்துவாயான்னு கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, எந்த ஞானியினாலும், எந்த ஜோசியராலும் உங்களுக்கு, 27 வசனம், எந்த ஜோசியராலும் யாராலும் இந்த காரியத்தை உங்களுக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்த முடியாது. மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தின் தேவன்தான் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையிலே பாருங்க, ஜப வேளையில தனக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்ட உடனே இவர் போய் ராஜாவின் இடத்துல, நேபுகாத் நேச்சார் இடத்துல போய் சொல்லி இருக்கலாம், நான் உங்களுக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறேன், நான் உங்களுக்கு இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம்ல. இன்னைக்குள்ள தீர்க்க தரிசனமா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், அன்றைக்கே கத்தர் எனக்கு வெளிப்படுத்தினார், சுனாமி வரும் என்று வெளிப்படுத்தினார், கொள்ளை நோய் வரும் என்று வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆனா இவர் சொல்றார், கத்தர் தான் வெளிப்படுத்த முடியும், கத்தர் தான் சொல்ல முடியும், பரலோகத்தின் தேவன் தான், நான் அல்ல, பரலோகத்தின் தேவன் தான் உங்களுக்கு சொல்லுவார். இந்த சொப்பனத்துக்கு சொப்பனத்தையும் சொல்லுவார், சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் அவர் தான் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும் என்று சொல்லி கத்தரை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதே மாதிரி தான் யோசேப்பு. கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா தானியலும் யோசேப்பும் கிட்டத்தட்ட ஒன்று போல இருக்கும். யோசேப்புக்குள்ளேயும் ஒரு ஜபாவி விசேஷித்த ஆவி வல்லமை அபிஷேகம் இருந்துச்சு. தானியலுக்குள்ளேயும் அதே அபிஷேகம் இருந்துச்சு. தானியலும் அப்படிதான், பார்வோன் வந்து இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல யாராலும் முடியல என்று சொன்ன பொழுது இவர் சொல்லுகிறார், சொப்பனத்துக்கு அர்த்தம் நான் அல்ல, தேவனே உங்களுக்கு மங்களகரமான வார்த்தைகளை சொல்லுவாராக, தேவனே சொப்பனத்துக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்துவாராக, நான் அல்ல, என்னால முடியாதுன்னு சொல்றாரு. உண்மையிலே பாருங்க, ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை வாங்கினாலும், இவர்கள் கஷ்டப்பட்டு ஜெபித்து வெளிப்பாடுகளை வாங்கினாலும், என்னுடைய ஜெபத்தினாலதான், என்னுடைய காத்திருப்புனாலதான், என்னுடைய பரிசுத்தத்தினாலதான் அப்படின்னு சொல்லாம, கர்த்தர் தான் ஆழங்களை வெளிப்படுத்துகிறவர், கர்த்தர் தான் உங்களுக்கு மறைப்புகளை வெளிப்படுத்துகிறவர் என்று கர்த்தரை மகிமைப்படுத்தினார். ஆமேன். இன்றைக்கு நிறைய பேர் கர்த்தரை மகிமைப்படுத்துறோமா? நிறைய சந்தர்ப்பங்கள்ல நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துறது இல்லையே, நம்மளை தானே மகிமைப்படுத்துறோம். நான் தான், எனக்கு தான், என்னாலதான் இந்த குடும்பமே நிற்கிறது, என்னாலதான், என்னுடைய ஜபத்தினாலதான், என்னுடைய உபவாசத்தினாலதான் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஜபிக்கிறவர்கள் ஒரு நாளும் தங்கள் ஜபத்தை மேன்மைப்படுத்த மாட்டாங்க,
உண்மையா ஜெபிக்கிறவங்க இல்லையா, சும்மா பேருக்கு ஜெபிக்கிறவங்க தான் தன்னை மகிமைப்படுத்துவாங்க. பார்வைக்கு நீண்ட ஜபம் செய்யறவங்க தன்னை மகிமைப்படுத்துவாங்க, ஆனா உண்மையா ஜெபிக்கிறவங்க, அந்தரங்கத்துல ஜெபிக்கிறவங்க கர்த்தரை மட்டும்தான் மகிமைப்படுத்துவாங்க. பிரியமானவர்களே, இது தானியேலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் நேபுகாத்நேச்சார். நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது 4 அதிகாரத்துக்கு நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள், 30 வசனத்தை வாசிக்கலாமா? 30, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று. என் மகிமை பிரதாபத்துக்கென்று, என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, அவ்வளோ பெரிய கட்டடத்தை அவர் தான் கட்டினார். ஓகே, அவருடைய பணம் தான், அவருடைய ஆட்கள் தான், ஆனா என்ன சொல்லியிருக்கணும், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணினார். நெகேமியா சொல்லுவாரு, பரலோகத்தின் தேவனானவர். எஸ்ரா சொல்லுவாரு, பரலோகத்தின் தேவனானவர். தானியேல் சொல்றாரு, பரலோகத்தின் தேவனானவர். யோசேப்பு சொல்லுவாரு, பரலோகத்தின் தேவனானவர். ஆண்டவர் எல்லாரும் மகிமைப்படுத்தும் பொழுது இந்த நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, என்னுடைய மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் வீடு கட்டியிருப்பாங்க, மனைவி கட்ட மாட்டாங்க. ஹஸ்பண்ட் தான் சம்பாதிச்சு லோன் போட்டு கஷ்டப்பட்டு அவர் கட்டியிருப்பார், ஆனா மனைவி என்ன சொல்றாங்க தெரியுமா, நான் வீட்டை கட்டினேன், ஏன் வீடு நான் கட்டினேன், நான் வாங்கினேன், நான் சேர்த்தேன், நான் தான் என் குடும்பத்தை கட்டினேன், நான் தான் என் பிள்ளைகளை படிக்க வச்சேன். இன்னைக்கு அந்த நான் என் அப்படிங்கிற வார்த்தை யார் வாயில வருதோ நீங்க புரிஞ்சுக்கோங்க, அவங்க ஜெபிக்கிறவங்களே கிடையாது, அவங்க பேருக்கு ஜெபிக்கிறவங்க. ஜெபிக்கிறவங்க கர்த்தரை தான் மகிமைப்படுத்துவாங்களே தவிர தன்னை மகிமைப்படுத்த மாட்டாங்க. ரிசல்ட் என்ன பாருங்க, 4:31. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. எப்பொழுது அந்த வார்த்தை வந்தது, ராஜாவுடைய வாயில இந்த வார்த்தை இருக்கும் போதே, இருக்கும் போதே என்னுடைய ராஜ்யபாரம், என்னுடைய பராக்கிரமம், என்னுடைய அரண்மனை சொன்ன பொழுதே உடனே அந்த வார்த்தை வருது, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்பொழுதுமே தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தன்னைத்தான் உயர்த்துகிறவர் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஏன்னா என்னை கனமண்ணுகிறவனை நானும் கனமண்ணுவேன், என்னை மகிமைப்படுத்துகிறவனை நானும் மகிமைப்படுத்துவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவனை நான் கனவீனம் பண்ணுவேன், என்னை அறிக்கை பண்ணுவதற்கு வெட்கம் படுகிறவனை குறித்து நானும் வெட்கப்படுவேன் என்று ஆண்டவர் வேதத்திலே சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நான் உங்களை மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே, உங்களை உயர்த்துவேன் ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறவன், ஆனா எப்ப பார்த்தாலும் என்னையே நான் பெருமையா பேசுறேன், அந்த ஸ்வாவம் என்னை விட்டு இன்னைக்கு மாறட்டும், உங்களை நான் மகிமைப்படுத்த என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லணும். ஏன்னா பேதுருவுடைய வாழ்க்கையில பார்க்கும்பொழுது அப்போஸ்தலர் 3 அதிகாரத்துல அவர் ஒரு பிறவி சப்பானியை உயிரோடு, அதாவது அவர் பிறவி சப்பானிக்கு சுகத்தை கொடுத்து எழும்பி நடக்க வைக்கிறார். ஆனா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா, நான் ஜபம் பண்ணி நான் இயேசுவின் நாமத்தை சொல்லி இவன் எழுந்தான் அப்படியா சொல்றாரு, இல்ல. அப்போஸ்தலர் 3:16 வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 3:16, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. சர்வாங்க சுகத்தை கொடுத்தது அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம், அதாவது இந்த பிரவேச பானைக்குள்ள சுகமடைவதற்கான விசுவாசம் காணப்பட்டது, அந்த விசுவாசமே அவனை பலப்படுத்தியது. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம், அவருடைய நாமமே சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. ஆமென். ஜெபித்த நான் என்னுடைய விசுவாசத்தினாலே இவனை எழும்ப பண்ணினேன்னு சொல்லவே இல்லை. பிரியமான தினுடைய பிள்ளைகளே, நம்ம ஜெபத்தினால நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அப்ப நமக்கு சந்தோஷம், உண்மைதான் சந்தோஷம்தான், ஆனாலும் மகிமை யாருக்கு, கர்த்தருக்கு. ஹாலேலூயா. கர்த்தர் தான் சுகத்தை கொடுத்தார், கர்த்தர் தான் பலப்படுத்தினார், கர்த்தர் தான் அற்புதங்களை செய்தார், கர்த்தர் தான் கர்த்தர் தான்னு கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தணும்.
கர்த்தரை மகிமைப்படுத்தாட்டா என்ன தெரியுமா, ரோமர் முதலாம் அதிகாரம் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். ரோமர் 1:21, ரோமர் 1:21, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஆமென். தேவனை அறிஞ்சாச்சு, அவர்தான் தேவன் தெரியும், ஆனாலும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்தவர்கள் தங்கள் சிந்தனைகள்ல வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அறிந்திருக்கிறோம், அவர் தான் அற்புதங்களை செய்கிறவர் அறிந்திருக்கிறோம், ஆனா அவரை மகிமைப்படுத்துறோமா, அவரை ஸ்தோத்திரிக்கிறோமா? நம்ம ஸ்தோத்திரிக்காட்டா, அவரை மகிமைப்படுத்தாவிட்டால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய இருதயம் இருளடைந்து விடும், இருளடைந்து விடும், சிந்தனை வீணாய் போய்விடும். இன்னைக்கு நீங்க எழும்புங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் ஆனா என்னையே மகிமைப்படுத்துறேனே, இனி அப்படி அல்ல, உங்களை மகிமைப்படுத்த என்னை அர்ப்பணிக்கிறேன், உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், தேவையில்லாத காரியங்கள் பண ஆசை பொருளாசை எனக்கு வேண்டாம், ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் உங்களை அறியணும், நிறைய நேரம் அறிஞ்சிருக்கிறேன் ஆனா நிறைய அறியலையே உங்களை பத்தி, ஆகவே அறிய என்னை அர்ப்பணிக்கிறேன், அறிந்தது மாத்திரமல்ல உங்களை மகிமைப்படுத்த, உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை துதிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா என்னோடு கூட இணைந்து கைகளை உயர்த்தி அல்லது எழுந்து நின்று அப்பா நான் ஜெபிக்கிறேன் ஆனா இந்த ஸ்வாபங்கள், தேவையில்லாத ஸ்வாபங்கள் என்னிடத்தில் காணப்படுகிறதே, தானியலுக்கு இருக்கிற நல்ல ஸ்வாபங்கள் காணப்படலையே என்று ஆண்டவரே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமை நோக்கி நான் பார்க்கிறேன் ஐயா. ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஸ்வாவங்களில் மாற்றங்களை உண்டாக்குங்க. ஜெபிக்கிற பிள்ளைங்க ஆண்டவரே உமை துதிக்கிறவர்களாய் இருக்கட்டும், உமை மேன்மைப்படுத்துகிறவர்களாய் இருக்கட்டும், உமை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் இருக்கட்டும், இடைவிடாமல் உமை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கட்டும், சிங்க கெபியே வந்தாலும் ஆண்டவரே உமை ஸ்தோத்திரம் பண்ணி உமை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கட்டும் கர்த்தாவே. அதே போல அப்பா உமை அறிந்த பிள்ளைகள், உமை ஆராதிக்கிற பிள்ளைகள், உமை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகள் வீணான சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்துடக்கூடாதே, பண ஆசைகளுக்கு பொருள் ஆசைகளுக்கு இடம் கொடுத்துடக்கூடாதே. எல்லா உலக ஆசா பாசங்கள் பொருளாசை பண ஆசையே இவர்களை விட்டு எடுத்து போடுங்க ராஜா, எடுத்து போடுங்க ராஜா. எல்லாவற்றுக்கு மேலாக உம்மை நெருங்கி வாழ்ந்து ஆண்டவரை உம்மோடு கிட்டி சேர்ந்து உம்மை அறிகிற அறிவுல வளர, உம்மை அறிகிற அறிவுல விருத்தி அடைய, உம்மை சார்ந்து கொள்ள, உமக்காக வாழ தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாய் மாற்றுங்க ராஜா, அர்ப்பணிக்கிறவர்களாய் மாற்றுங்க ராஜா. இன்னும் அதிகமாய் உம்முடைய பாதத்திலே காத்திருந்து உமை அறிந்து கொள்ள ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு உமை அறிந்து கொள்ள உம்முடைய கிருபை தாங்கட்டும் ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக தங்களுக்கு மகிமை உண்டாக்குறவர்களாக அல்ல, உமக்கு மகிமை உண்டாக்குறவர்களாக, உமக்கு மகிமைப்படுத்துகிறவர்களாக, உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக உம்முடைய பிள்ளைகளை மாற்றுங்க. அப்படிப்பட்ட நல்ல ஸ்வாபங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே வளரட்டும் ஐயா, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே வளரட்டும் அப்பா. தானியலுக்குள்ள காணப்பட்ட இந்த ஸ்வாபங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்குள் ஆண்டவரே பெருகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடரட்டும். எந்தெந்த ஆசீர்வாதங்களுக்காக எதிர்பார்த்து இன்னைக்கு வந்து நிற்கிறாங்களோ அந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக, அற்புதங்களை செய்வீராக, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீர் ஆண்டவரே இருளை வெளிச்சமாக்குறவர் அல்லவா, இருளில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அல்லவா, நம்முடைய பிள்ளைகள் என்ன சூழ்நிலைகள் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமே, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, இருளில் இருந்து வெளிச்சத்தை உண்டாக்குவீராக, நம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்துவீராக, மறை பொருட்களை வெளிப்படுத்துவீராக, இவர்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்த பரம தகப்பன் அன்றென்றுள்ள ஆகாரத்தை கொடுத்து ஆச்சரியமாய் நடத்துவீராக. நம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் துதிக்கிறவர்களாய் இருக்கட்டும், இருதயத்துக்குள்ள சந்தோஷம் நிரம்பி வழியட்டும் அப்பா, சமாதானத்தால் நிரப்பும், குடும்பமாக ஜெபிக்கட்டும். தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக, ஆண்டவரை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பீராக, பெரிய காரியங்களை செய்யுங்க.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.